குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி Bonita Skin and Hair Care Shapier Hair Transplant ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜோசியராக மாறிவிட்டார் என முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அந்த செல்லாக்காசாக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தோடு விடலை, திமுகவுடைய கூட்டணி விரைவில் உடையப் போகிறது. இதுவரை கற்பனையில் தான் இருந்து கொண்டு நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது அவர் ஜோசியராகவே மாறியிருக்கிறார். எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல. ஆக விரக்தியினுடைய எல்லைக்கே அவர் போயிருக்கிறார். ஆக ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய கூட்டணி என்பது ஏதோ தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எங்களுடைய கூட்டணி என்பது பதவிக்கு வர வேண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி எப்போ ஜோசியரா மாறினான்னு சொல்கிறார். ஜோசியரை நான் மாறிட்டான் திரு ஸ்டாலின் அவர்களே, ஜோசியும் பலிக்கும். 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும். நீங்க சொன்ன மாதிரியே ஜோசியும் பலிக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அதையெல்லாம் பின்னாடி எடுத்து சொல்றேன்.